நாம இன்னைக்கு பாக்க போறது மட்டன் கோலா ரெண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாக்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து கொத்தி வச்சிருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் 1/4 மூடி, 20-25 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்னதா. பொட்டுக்கடலை வந்து காப்படி உலக்குல 1/4 உலக்கு வந்து எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, சோம்பு வந்து 1 டீஸ்பூன், 3 கிராம்பு, 3 பட்டை, 10-12 பூண்டு, ஒரு சின்னதாக இந்த சைஸுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க 2 இஞ்சி, கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவையான அளவு, காரத்திற்கேற்ப வந்து 4-5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து மசிச்சு வச்சுருக்குறோம். நீங்கள் ஜாரில் போட்டு 2-3 அடி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கறியை அடித்து வச்சாச்சு மிக்சியில். நம்ம இப்போ வேணுங்கிற பொருளெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூண்டு நம்ம வச்சுருந்த பூண்டு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, பொட்டுக்கடலை, ஃபஸ்ட்டு 4 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, சோம்பு நம்ம வச்சுருந்தது. வச்சுருந்த பொட்டுக்கடலை இதெல்லாத்தையும் போட்டு நம்ம மஞ்சள் இதெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் விட்டு நம்ம அரைக்கணும். 1/2 வெங்காயத்தை மட்டும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். முக்கியமாக தண்ணியே ஊற்றக்கூடாது, தெளித்து வேணால் அரைக்கலாம் மொழியோ. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதாக போயிடும். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற 1/2 மூடி தேங்காயை வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம். இதெல்லாமே தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம போட்டதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சைஸில் இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நீங்கள் அடித்து வச்சுருந்த கறியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கறியை வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து போடுவாங்க. நாம் வந்து பச்சையாக அப்படியே வந்து கறி உருண்டை வந்து செய்ய போகிறோம். கோலா உருண்டை நம்ம கறியும் மிக்ஸ் பண்ணியாச்சு, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம பாதி இது வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஆனியன் வச்சுருந்தோம்ல, அது 1/2 வந்து மிக்சியில் 1 அடி அடிச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இருக்கணும். நாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்தது நம்மளுக்கு இரும்பு வடச்சட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், கொஞ்சம் கெட்டியான வடச்சட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதை எண்ணெய் காஞ்சனையுமே நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மிலையே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.